So, good evening. From Pakudi, the 9th math, example 3.33. You are dividing f of x by g of x. You are given two polynomials, f of x and g of x. Find the quotient and remainder. Eevu matrum meedi kaanga. Ipo periya kovaiye ulle ezhudikkanum. Eppozhudhume periya kovaiye ulle ezhudikkanum. And siriya kovaiye veliye ezhudikkanum. So 2x. Plus 1. So this is f of x and this one is g of x. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா கசகசன்னு நம்ம வந்து எதையும் இது பண்ணாமல் தெளிவாக இதில் வர்ற ஃபஸ்ட் நம்பரு இதில் வர்ற ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணணும். ஸோ இதில் வர ஃபஸ்ட் நம்பர் என்ன 8. இது டிவைடு 2. இது வந்து எக்ஸ் க்யூப், திஸ் இஸ் எக்ஸ். அப்போ இதுக்கு இது கேன்சல் பண்ண என்ன வரும் 4. இங்கே 3 - 1 - 2 எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலா என்ன எக்ஸ் பவர் எம் பை எக்ஸ் பவர் என். என்ன ஃபார்முலா எக்ஸ் பவர் எம் மைனஸ் என். பவர் வந்து மைனஸ் பண்ணிக்கணும், அது தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்க. பவர் வந்து யூ ஆர் சப்ராக்டிங் த பவர். இப்போ என்ன பண்ணால் இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் எடுத்து இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 4 போடு. சைனோடு போடணும், ப்ளஸ்னால் போட வேண்டியதில் மைனஸ்னால் போடணும். இது 4 மல்டிப்ளை பண்ணால் 8x³. தென் இது 1 × 4 = 4. ஸோ 4x² இங்கே என்ன சைன் போடுறோம் மைனஸு, இதுவும் மைனஸு. இது என்ன பண்ணிக்கிறோம் கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போது ரெண்டுமே சேம் சைன், சேம் சைன் வந்தால் ஆட் பண்ணிக்க. சேம் சைன் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆட் அண்ட் புட் மைனஸ் சைன், மைனஸ் சைனை போட்டுக்கோ. இந்த மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்படி போடுற முடியா பட்டை அதை ஞாபகத்தில் வச்சுட்டா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸ் இதை வந்து மறுத்துக்க. தென் 10x² அடுத்தது ஒரு டேர்ம் இருக்குது இங்கே 15x. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இந்த சைன் எடுத்து மேலே போட்டுக்கோ. அங்கே என்ன சை ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஆல்சோ வி ஆர் ரைட்டிங். இந்த சைனை மேலே போட்டு இந்த என்ன பண்ணணும் இங்கே 10, இங்கே என்ன இருக்குது 2. இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 5. உடனே இது வந்து பென்சில் எழுதிக்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல -5 இங்கேயும் -5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. மைனஸ் கண்டிப்பாக போடணும். இது இது மல்டிப்ளை பண்ணால் -10x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தென் 5x. இங்கே என்ன பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஹியர் ஆல்சோ சைன் சேஞ்ச். இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இதை மறுத்துக்க. போத் ஆர் ப்ளஸ் ஸோ ஆட் இட். அப்போ 15 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் 20x. அடுத்தது என்ன இருக்கணும் -7. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இங்கே வர்ற ஃபஸ்ட் நம்பரையும் இங்கே வர்ற ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணினா இஃப் யூ கேன்சல் யூ ஆர் கெட்டிங் 10. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் ப்ளஸ் 10. தென் இந்த 10-ஐ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 10. ஸோ இங்கே என்ன இருக்கும் 20x. இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 1 × 10 = 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே என்ன பண்ண சைன் சேஞ்ச் பண்ணும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இது மறைச்சிக்க. இப்படி மறைச்சிட்டு இங்கே ரெண்டுமே மைனஸ் வருதா இப்படி ஞாபகத்துக்க. அப்போ ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். இதை மறைச்சிக்க. 10 + 7 = 17. கிரேட்டர் நம்பர் சைனு மைனஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ கோஷன்ட் என்ன? கோஷன்ட் 4x² - 5x போட மறந்துட்டேன். 5x + 10 தென் ரிமைண்டர் -17. ஸோ ஈவு இந்த ஆன்சர், மீதி இந்த ஆன்சர். நம்ம இங்கே செய்யக்கூடிய தவறு, இந்த கணக்கில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் செய்யக்கூடிய தவறு என்னென்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். ஃபஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு இதில் வர ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணணும். அடுத்து அது இல்லாமல் வேறு ஏதாவது மாற்றி எடுத்துடக்கூடாது. அடுத்த பாயிண்ட் யூ கீப் இன் மைண்ட், இங்கே என்ன சைன் வருதோ அந்த சைன் எடுத்து மேலே போடணும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேம் சைன், சேம் சைன் வந்தால் என்ன பண்ணணும் ஆட் அண்ட் புட் சேம் சைன். இதே இது இந்த மாதிரி வந்துன்னா செப்பரேட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். எது கிரேட்டர் நம்பரோ அதோட நம்பர் சைன் எடுத்து போடணும். எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆடு செப்பரேட் எதுனாலும்
greater number sign only we are using. Thank you.